உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தாருகாவனம் சித்தர் பீடத்தில் வந்துட்டு இப்போ நம்ம கௌசாலையில் இருக்கோம். இந்த கௌசாலையில் வந்துட்டு 21 வகையான மாடுகளை வந்து வளர்க்கணும், நாட்டு மாடுகளை வளர்க்கணும் அப்படின்றத இவங்களோட குறிக்கோள்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கே 8 வகையான நாட்டு மாடுகள் வகைகள் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா என்னென்ன மாடுகள் இருக்குது, அந்த மாடுகளுக்கு என்னென்ன மாதிரி தீவனம் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கௌசாலையில் இருக்கோம். இந்த கௌசாலையில் இருக்கக்கூடிய மாடுகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட நடராஜன் சுவாமிகள் இருந்திருக்காங்க. வணக்கம்ங்க. வணக்கம். ஸோ இப்போ வந்து இங்கே நிறைய வகை மாடுகள் இருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து பாகுபலியில் வர பையமாக இருக்கிறான். ஸோ இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா முகம் குட்டியாக இருக்குது, கொம்பு பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாடை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து எல்லாம் அதர் ஸ்டேட்ல இருந்து வருது. இது பேரு காங்கிரீட். இது அப்பு பீரியட்னு சொல்லக்கூடியது. அதான் நீங்க சொல்லிட்டீங்க, மூஞ்சி முகம் வந்து சின்னதா இருக்கு, கொம்பு மட்டும் பெருசா இருக்கு. இதெல்லாம் நாட்டு மாடு. ஆனா மாட்டு மாட்டுல பாலினுடைய அமைப்புக்காக தான் வந்து இதை வந்து மெயினா இது பண்றது. ஏன்னா இது எந்த விதமான ஒரு நோயையும் வந்து கொடுக்காது. அந்த பால் வந்து அந்த மாதிரி இப்ப நான் முன்னாடியே ஒரு இதுல சொல்லியிருக்கேன், அன்னப்பறவை வந்து பாலை வச்சா தண்ணியை பிரிச்சு எடுக்கிற மாதிரி அந்த திமில் இருக்குல்ல, அதுல உள்ள ஒரு பவர் வந்து பாலை வந்து அவ்வளவு பியூரா கொடுக்கும். கம்மியா தான் கறக்கும், ஆனா அந்த பாலுடைய அமைப்பு வந்து உள்ள அந்த பாலெல்லாம் யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இருந்தபடியும் அது வளர்ச்சிக்கு மற்ற ஜெனரேஷனுக்கு வந்து பயன்படும். இப்ப வந்து மத்த மாடுகளை காட்டிலும் இந்த மாடுகளுக்கு என்ன மாதிரி ஸ்பெஷலான தீவனங்கள் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமாங்க? இது அதனுடைய வெயிட்ட பொறுத்து இருக்கு. ஒரு 300 கிலோ இருந்தா அது எப்படியும் ஒரு 5 கிலோ 6 கிலோ தீவனம் கொடுக்கணும். அதுல வந்து அதனுடைய அதாவது வெயிட்ட பார்த்து கொடுக்கணும். ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்தே கிடந்ததுனால ரொம்ப இதாயிடும். அதுக்காக கொஞ்சம் முன்ன பண்ண அந்த தீவனத்தை எல்லா கலந்த தீவனங்கள் புல்லு வைக்கோல் எல்லாமே கலந்து கொடுத்துட்டுருக்கேன். இப்போ ஹைபிரிட் மாடுகளுக்கும் இந்த மாடுகளுக்கும் பால் என்ன மாதிரி வித்தியாசத்தில் கறக்குறீங்க? அது வந்து கலப்பின மாடுகள், அது வந்து நிறைய கறக்கும், 8 லிட்டர் 9 லிட்டர். இது மாடு இவ்வளோ பெருசாக இருக்குன்னா ஒரு 2.5 லிட்டர் தான் கிடக்கும், 3 லிட்டருக்குள்ளே தான் கிடக்கும், அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ பாலோட பியூரிட்டி அவ்வளோ ரொம்ப சுத்தமான பாலா கிடைக்கும். சுத்தமான பால் ரெண்டாவது ஆரோக்கியத்து ரொம்ப முக்கியமானது. இப்ப மத்த மாட்டு பாலுக்கும் இப்ப இந்த அப்பு வகை பிரீட்ல இருக்கக்கூடிய மாட்டுக்கும் பால் என்ன மாதிரி வித்தியாசமா இருக்கு? அதாவது அந்த பால் எல்லாம் வந்து எப்படின்னா நச்சுத்தன்மை இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து இது பண்ணணும். இது வந்து எப்படின்னா நச்சுத்தன்மை எல்லாம் இருக்காது. அதுக்குதான் முன்னாடியே அந்த தண்ணியும் பாலையும் பிரிக்க கம்பேர் பண்ணீங்க. கம்பேர் பண்ணா அது அவ்வளவு சுத்தமான பால். சரிங்க சரிங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப அதாவது எந்த நோய் இப்ப சளி தொந்தரவு உஷ்ணம் இதெல்லாம் பாதிப்பு இருக்காது. இந்த மாதிரி பாலை சாப்பிட்டா மருந்து எடுத்துக்க வேண்டியது இல்ல. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலையில வந்து மேல ஃபேன் எல்லாம் போட்டிருக்காங்க, மாடிக்கு வந்து கொசு கடிக்க கூடாது அப்படின்றது. எவ்வளவு அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஜீவன் மாதிரி பாத்துக்கிறாங்கன்றது இந்த ஒரு ஃபேன் பார்த்ததுக்கு அப்புறமே தெரியுது. ஐயா, பாகுபலி மாதிரி இருந்த அந்த மாட்டுக்கு அப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொம்பு ரொம்ப சின்னதா குட்டியா வச்சிருக்காங்க. இவங்க என்ன வகையை சேர்ந்தவங்க? கியர் வகை. இது எல்லாம் நாட்டு மாடு அமைப்புல வந்து கியர். வட மாநிலத்துல இருக்கிற மாதிரி ஒரு வகை. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி மாடுகள் வந்து பார்த்ததுல கொம்பு சின்னதா இருக்கும், தலை பெருசா இருக்கும். கொம்பு பெருசா இருக்கு, தலை சின்னதா இருக்கும். அது கொம்பு பெருசு இல்ல, குட்டி கொம்பு, மண்டை மட்டும் பெருசு. அதே மாதிரியான தீவனங்கள் வேட்டுக்கு ஏத்த மாதிரி. இது வந்து ரெண்டாவது வகை. இது வந்து என்ன மாடுங்க? தார் பார்க்கர். நல்லா இருக்கு பேரு. எல்லாமே வடநாட்டு மாடுகள் தான். சூப்பருங்க. இதுக்கும் அதே மாதிரியான தீவனங்க. இது என்ன வகை மாடுங்க? இது ராத்தி ஆந்திரா. ராத்தி ஆந்திரா மாடு. இது என்ன மாதிரி பால் கொடுக்குதுங்க? ஓகே ஓகே. அந்த மாடுகளோட கம்பேர் பண்ணும் போது இந்த ஆந்திரா மாடு நிறைய கறக்குது. அந்த மாடு இருக்குல்ல, அந்த பெரிய மாடு, அதனுடைய கண்ணுக்குட்டி தான் இருக்கு. ஓகே. முன்னாடி இருந்த பெரிய மாடோட சின்ன கண்ணுக்குட்டி இதெல்லாம் இது இது வந்து காங்கிரீட். இந்த இது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அதுல அந்த கொம்பு இருக்கு, அதுலயே ஒரு ரகம் அது. ஓ
இது வேற மாதிரி கொம்பு டைப் வளருது. இந்த மாட்டு நகர் மூட்டி தான் இது. ஓ சரி சரி. இந்த இந்த மாடை பத்தி சொல்லுங்க. தமிழ்நாட்டு மாடு கும்பலச்சேரினு பேர். கும்பலச்சேரி அந்த வகையை சேர்ந்தது. சூப்பர் சூப்பர். இது இவங்க எவ்வளவு பால் கறப்பாங்க? பால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 லிட்டர் நாட்டு மாடு தானே? அதாவது கலப்பினோம்னா நிறைய ஜெர்சி மாடை விட நாட்டு மாடுகள் கம்மியா தான் இருக்கும். கம்மியா தான். இந்த மாடு பத்தி சொல்லுங்கயா. இது காலமாடு, புங்குனூர் குட்டை, ஆந்திரா சித்தூர் பக்கத்துல. ஓ புங்குனூர் குட்டை ஆந்திரா மாடு. இதோட ஹைட் இவ்வளவுதான் வளரும், அதுக்கு மேல வளராது இல்ல? சூப்பர் சூப்பர் சூப்பர். இது எப்படி சாஃப்டான மாடா இல்ல கொஞ்சம் பாயுமா? ஜல்லிக்கட்டு காலகிட்ட சண்டை போடுறது. ஜல்லிக்கட்டு காலகிட்டே சண்டை போடுவாங்களா? கொம்பு இல்ல ஆனா சண்டை பயங்கரமா? கொம்பு இல்ல ஆனா மோட்டிப்பானது. கொம்பு இல்லனா கூட கோக்காரங்களா இருப்பாங்க. சரி நீங்க அங்கிலியா அந்த ரெண்டு மாடும் புங்கனூர் குட்டையா? அந்த குட்டை மாடுகளுக்கு பின்னாடி அந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, அது கண்ணு குட்டியா? கண்ணு குட்டியா அம்மா சைஸ்க்கே அவ்வளவுதான் ஹைட் இருக்கு. அதுக்கு மேல அது வளரவே வளராதான், அவங்க வந்து செவலக்கால, நம்ம தமிழ்நாட்டோட செவலக்கால. ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் டெரரான மாடா இருக்கு. பாக்கு பக்கத்துல போனாலே வந்து சீரி பாயிற மாதிரியான ஒரு மாடு இருக்கு. செவல மாடு நம்ம ஊர் மாடு. அந்த பிளாக் கலர் மாடு வந்து புலிக்குளம் காளை, நம்ம ஊர் மாடு. ஆனா பயங்கரமான கோவக்கார மாடு, பக்கத்துலேயே சீண்ட விடாத ஒரு மாடு. ஆனா ஹைட் ரொம்ப கம்மியா இருந்தாலும் பயங்கரமான ஜல்லிக்கட்டு காலை அது. ஸோ மீதி இருக்கிற மாடு எல்லாமே வந்துட்டு நம்ம உள்ள பார்த்த வகைராக்களோட குட்டிகள். என் பின்னாடி வந்து பல பலன்னு நல்லா பிளாக் அழகா நின்றுட்டு இருக்காங்க. இவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பேர் மயிலுமா. இது வந்து காட்டு வாடா. இது வந்து அவங்களுக்கு டைரக்ட் ஆப்போசிட் கலர்ல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களை பாக்கலாமா? பாக்குறதுக்கு செம கியூட்டா இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லுங்க. பேர் பேர் நுக்கராமா. ஜாதி நுக்கரா. ஓகே ஓகே. காட்டுவாடா, அதனால இது வந்து நுக்கரான்றது ஒயிட் கலர்ல இருக்குனாலதான் அதுக்கு பேர் நுக்கரா. சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. இவங்க கேர்ளா பாயானா? எங்களை ரெண்டு பேரும் கேர்ள். சந்தோஷம். சரி, இவங்க ரொம்ப ஆங்கிரியா இருக்காங்க, சோ பாக்குறதுக்கே ரொம்ப அழகாவும் இருக்காங்க. சூப்பர்ண்ணா. இவங்களுக்கும் அதே சேம் ஃபுட் தான், ஒரே மாதிரியான தாருகாவனம் சித்தர் பீடத்துல இருக்கக்கூடிய கௌசாலையில வந்து நிறைய மாடு வகைகளை பார்த்தோம். சோ நாட்டு மாடுகளையும் குதிரைகளையும் வந்து அவங்க குழந்தைங்க மாதிரி வந்து பாசமா பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க. சோ சிவாலயம் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த மாடுகள் வந்து இன்னும் சிறப்பா கவனிக்கப்படும். சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் நர்மதா வேல்முருகன். நன்றி.